சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ தக்காளி விலை மேலும் 10 ரூபாய் உயர்வு. சில்லறை விற்பனையில் தக்காளி விலை கிலோ 130 ரூபாயாக அதிகரிப்பு. சென்னை கடலூரில் மீன்களின் வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்தது. மதுரையில் இறைச்சி வாங்க கடைகளில் குவிந்த மக்கள். வார விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் நீர்வரத்து குறைவாக இருப்பதால் ஏமாற்றம். நெல்லையப்பர் கோவில் ஆணி தேரோட்டம் தொடங்கியது. பரவசத்தோடு தேரை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள். புதுச்சேரியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் முறிந்து விழுந்த மரங்கள். சட்டப்பேரவையின் சுற்றுச்சுவர் மற்றும் பெயர் பலகை சேதம். உலகம் முழுவதும் சமூக வலைதளமான ட்விட்டர் ஒரு மணி நேரம் முடங்கியது. ட்வீட் செய்ய முடியாமலும் பெற முடியாமலும் பயனர்கள் தவிப்பு. ட்விட்டரில் மேலும் புதிய கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார் நிறுவனத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க். ஒரு நாளில் அதிகபட்சமாக 6000 பதிவுகளை மட்டுமே படிக்க முடியும் என அறிவிப்பு. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட வலியுறுத்தி இம்பால் பள்ளத்தாக்கில் மக்கள் போராட்டம். பல்வேறு இடங்களில் பெண்கள் பெருமளவில் திரண்டு முழக்கம். பூனை வடிவிலான ஓவியத்தை வரைந்த மனித வடிவிலான ரோபோ. இங்கிலாந்தில் பார்வையாளர்கள் வியப்பு. சென்னை திரும்பிய தமிழக கால்பந்து அணி வீராங்கனைகளுக்கு மேளதாளம் முழங்க வரவேற்பு. தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றதற்காக பாராட்டு. ஆஷஸ் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெற்றி பெறுவது யார்? ஆஸ்திரேலியா நிர்ணயித்த கடினமான இலக்கை எட்டுவதில் இங்கிலாந்து அணி தடுமாற்றம். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா. இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரை பாட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. ஓ அதா, தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டரை உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனது உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் தி கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா அத வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ், எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்கு. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்துருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்சே நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.